வணக்கம். சென்ற சில பதிவுகளில் மகாபாரத கரு உருவாகிய விதம், அதை வியாசர் எழுதிய முறை, கணபதி பெருமான் அதை நமக்காக எழுதியது, இந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த மகாபாரதம்ங்கிறது ஒரு நூலாக எழுதப்பட்ட பிறகு அது குறித்த காலத்தில் அந்த நூலோட லைஃப், அதாவது அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க, அது ஒரு 200-300 ஆண்டுகளில் வீணாக போய்டுங்கிறதுனால அதை கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக இந்த கதையை தொடர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லி செவி வழியாக கடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வியாசர் தனது மகனான சுக பிரம்ம ரிஷிக்கு இவற்றை கூறினார். சுகர் தனது சீடர்களுக்கு உபதேசிக்க அவர்கள் தங்கள் சீடர்களுக்கு இதை உபதேசித்தனர். குரு சிஷ்ய பாரம்பரியமாக இதன் மூலம் இவை தொடர்ந்தன. ரிஷிகள் மத்தியில் இருந்த இதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர் வைசம்பாயன மகரிஷி ஆவார். பாண்டவர்கள் அபிமன்யுவின் மகனும் தங்களது பேரனுமான பரிச்சித்துக்கு பட்டம் கட்டிவிட்டு வனவாசம் சென்றனர். முனிவர் ஒருவரின் சாபத்தால் பரிச்சித்து மன்னன் பாம்பு கடித்து மாண்டு போனான். அதன் பின்னர் பட்டத்துக்கு வந்த அவன் மகனான ஜனமேஜயன் உலகில் உள்ள அனைத்து பாம்புகளையும் அழித்து விடும் நோக்கத்தோடு மாபெரும் சர்ப யாகம் ஒன்றை செய்தான். இந்த யாகத்துக்கு ஏராளமான மன்னர்களும் பிரதானிகளும் மக்களும் கலந்து கொண்டனர். வியாச முனிவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டார். அப்போது ஜனமேஜய மன்னன் அவருக்கு பாத பூஜை செய்து வணங்கிய பின்பு வியாச முனிவரை பார்த்து கேட்கிறான், பெருமானே, விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் மனிதர்களும் புழு பூச்சிகளும் கூட பேரழிவை உண்டாக்கிய மாபெரும் போர் என் முன்னோர்களால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏன் ஏற்பட்டது என்று ஒரு கேள்வியை கேட்குறான். இந்த கேள்வி ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு கேள்விங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜனமேஜயன் பாரத போரில் விலங்குகள் புழுப்பூச்சிகள் தாவரங்கள் கூட ஒட்டுமொத்தமாக அழிந்ததை சுட்டி காட்டுகிறான். அணு ஆயுதங்கள் வீசப்பட்டால் மட்டுமே இத்தகைய பேரழிவு சாத்தியமாகும் என்பதால் அணு ஆயுதங்களோ அல்லது அவற்றுக்கு ஈடான ஆயுதங்களோ அந்நாளில் இருந்திருக்க வேண்டும் என்பதை, அவை இப்போரில் இரு தரப்பிலும் வரம்பு கடந்த துவேஷத்தால் பிரயோகிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இதையடுத்து வியாசர் அவனுக்கு பதில் சொல்கிறார். அந்த வியாசர் பதில் சொல்கிறதுக்கு பதில் வைசம்பாயனர் அங்கே கூடியிருந்த அனைவருக்கும் மகாபாரத கதையை விவரமாக எடுத்து கூறினார். ஏன்னா வியாசம்பாயர்கிட்ட வியாசர் சொல்கிறார், வைசம்பாயரே, இவங்களுக்கு அந்த மகாபாரத கதையை எடுத்து சொல்லணும். அதே போல் தேவர்களுக்கும் இதனை நாரதர் எடுத்து கூறுகிறார், அதாவது மகாபாரத கதையை. கந்தர்வர்களுக்கு, யட்சர்களுக்கு, ராட்சசர்களுக்கு சுகமுனிவர் மகாபாரத கதையை எடுத்து கூறுகிறார். ஜனமேஜயன் மகாராஜா நடத்திய சர்ப யாகத்தின் போது வைசம்பாயனர் இந்த கதையை சொல்ல ஆரம்பித்ததால் இதன் துவக்கமே வைசாம்பாயன உவாச என்று தான் தொடங்கும். வைசாம்பாயனர் கூறுகிறார் என்று இதன் பொருள். முனிவர்களுக்கு இந்த கதையை கூறிய சூதர் நைமிசாரண்ய வனத்தில் எண்ணற்ற ரிஷிகள் வசித்து வந்தனர். அவர்களுக்கெல்லாம் பெரியவராக விளங்கியவர் சௌனக முனிவர். ஒரு முறை அவர் 12 ஆண்டுகள் செய்யப்படும் சந்திர யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாகம் நடந்து கொண்டிருந்த போது சுகமுனிவர் அங்கு வந்தார். தர்மார்த்தங்களை உபதேசிப்பதற்காக வியாச முனிவர் இயற்றிய பாரத கதையை நான் கேட்டேன், அதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சூதர் சொன்னதும் தபோதனர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். ஜனமஜய மன்னன் நடத்திய சர்ப யாகத்தில் வியாசரின் உத்தரவு பேரில் வைசாம்பாயன சொன்ன மகாபாரத கதையையும் உபகதைகளையும் கேட்டுவிட்டு பின்னர் பல தீர்த்தங்களுக்கும் யாத்திரை சென்று பாரத யுத்தம் நடைபெற்ற குருஷேத்திரத்தையும் தரிசித்துவிட்டு இங்கு வந்துள்ளேன் என்று துவங்கிய சுதமுனிவர் அனைவருக்கும் பாரத கதைகளை ஆதியோடு அந்தமாக கூறினார். மகாபாரதத்தின் சிறப்பு எடுத்துரைக்க படைப்பு கடவுளான நான்முகன் எவன் ஒருவன் 4 வேதங்களையும் முழுமையாக கற்றுவிட்டு மகாபாரதத்தை மட்டும் கற்காமல் விடுகிறானோ அவன் பாண்டியத்தையும் பெற்றவனாக இருக்க மாட்டான். மகாபாரதத்தை முழுமையாக ஓதி உணர்ந்த ஒருவன் வேறு எதையும் ஓதாவிடிலும் அவன் முழுமையான பாண்டியத்தையும் பெற்றவனாக மாறுகிறான் என்று சொல்லி மகாபாரதத்தோட சிறப்பு எடுத்து கொடுக்கிறாரு. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு மகாபாரத கதையை நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களுக்கு வாழ்வியலையும் வேதத்தில் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நல்ல விஷயங்களையும் எடுத்துக் கூறுவோம். வாழ்க வளமுடன்.